ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் அவங்க ஒரு ஆன்டிக் ஷாப், இந்த பழைய காலத்து கடை, அங்க போனீங்கன்னா பழைய பழைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், ரொம்ப விலை மதிக்க முடியாத அளவுக்கு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ரெண்டு பேரும் ஒரு கப்பிள்ஸ் போனாங்களாம். போயிட்டு அதை சுத்தி முத்தி பார்த்தாங்க, ரொம்ப அந்த பழைய பொருளை வாங்க ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துக்கு போய் நின்று அவங்க அந்த பழைய பொருளை ஒண்ணு வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்களாம். அங்க சுத்தி முத்தி பார்த்தோம், ஒரு கப்பை பார்த்தோம், ரொம்ப பிடிச்சு போச்சு. வாங்கிடுவாங்க. தினமும் இந்த அம்மா காலை எந்திரிக்குமா அதை பார்க்குமா, ஆனால் காஃபி எல்லாம் ஊற்றி குடிக்க மாட்டாங்க, அது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு சமாதானம், ஒரு பீஸ் அப்படி அதை பார்த்தா. அப்போ ஒரு நாள் காலையில் அவங்க அந்த கப்பையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கப்பிலிருந்து ஒரு சத்தம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்களும் ரொம்ப கவனமாக அந்த கப்பை ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறதுனால அந்த கப்பு பேசுறதை பார்த்து கேட்டுட்டு, என்னடா இது பேசுதேன்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் கவனத்தை கூர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப அப்படியே கன்சர்னா, ரொம்ப ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, ஒரு ஒரு ஷார்ப்னஸோட அவங்க அப்படியே எதிர்பார்ப்போட நின்றுக்கிறாங்க. அந்த கப்பு பேசிச்சான், நான் இவ்வளோ அழகாக இன்னைக்கு இருக்கிறேன்னு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த அழகு இந்த இந்த ஒரு அருமையான இந்த அழகான ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உங்களுக்கு தெரியுமா? உடனே அந்த அம்மா நின்றுட்டு இருந்தம்மா அந்த கப்பு பக்கத்தில் போய் உட்கார ஆரம்பித்தாங்க. உட்கார ஆரம்பித்தோன்னே அந்த கப்பு சொல்லிச்சான், நான் ஃபஸ்ட்டு சாதாரண ஒரு மண்ணா இருந்தேன். நான் நினைச்சேன் இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடிடுவோம், நம்ம மண்ணாவே இருந்துருவோம், நிறைய பேர் நம்மளை ஏறி மீச்சிட்டு போறாங்க, நிறைய பேர் நம்மளை அப்படியே கார் ஏறி போகுது, நம்ம மேல நம்ம மேல வண்டி ஏறி போகுது, இப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும்னு நினைச்சேன். ஒரு நாள் ஒருத்தர் வந்தாரு, வந்து என்ன அப்படியே கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து அள்ளி போட்டு போனாரு. நான் நினைச்சேன் அவ்வளவுதான், நம்ம எங்கேயே கொண்டு போறாங்க போல, நம்ம வாழ்க்கை வேற இடத்துக்கு போகுது, நம்ம அவ்வளவுதான் மறிக்க போறோம், நமக்கு ஏதோ ஒரு முடிவு வரப்போகுது நினைச்சேன். திடீர்னு அவன் ஒரு ஒரு குண்டா மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள போட்டு போட்டு உள்ள பிணைய ஆரம்பிச்சான். நான் கத்துறேன், ஏய் என்ன இப்படி பிணையாதப்பா, எனக்கு வலிக்குது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, ஏன் இப்படி பண்ற, பிளீஸ் என்னை விட்டு, என்னை விட்டு, எங்க இருந்து எடுத்து அந்த ரோட்ல என்ன விட்டு, நான் போறேன், நான் போறேன், என்ன விட்டுனு கதறிச்சான். அவன் விடவே இல்லை. ஒரு நாள் அப்படி அதை பிணைஞ்சு அதுக்குன்னு ஒரு வடிவத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல போய் வச்சுட்டான். இது நினைச்சிச்சான், ஓ அவ்வளவுதான் நம்மளை விட்டுட்டான், நம்ம எஸ்கேப் ஆனோம், நம்ம அவ்வளவுதான், இனி வந்து நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு ஒரு சூடான ஒரு இடத்துல போய் என்ன வச்சுட்டோம், வச்சு அங்க நெருப்பு தனலா எரிகிறது, என்ன மேல காட்டுறான், சைட்ல காட்டுறான், பின்னாடி காட்டுறான், அழுகிறேன், ஏ எனக்கு எரியுதுப்பா, பிளீஸ் என்ன விட்டு, ஐயா எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, ஒரு மாதிரியா இருக்குது, பிளீஸ் என்ன விட்டு, என்ன இப்படி பண்ணாத, கத்துறேன், கெஞ்சன, கதறேன், என விடவே இல்லை. அடுத்த நாள் மறுபடியும் என்ன மேல தேவையில்லாத சில பகுதிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கூர்மையான ஒரு ஒரு கத்தி, என்ன ஒரு ஒரு மாதிரி கத்தி எடுத்து சுத்தியில வச்சு என்னை தட்டுறான். நான் சொல்றேன், எனக்கு அங்க குத்து, அங்க கிளியுது, எனக்கு உடம்பு வலிக்குது, அந்த இடம் எனக்கு காயமாகுது, என்ன பண்ணாத, அந்த இடம் எனக்கு காயப்படுத்துது, பரா பிளீஸ் என்ன பண்ணாத, என்ன பண்ணாத அப்படி கெஞ்சினேன், கதர்னேன், விடல. அடுத்த நாள் ஒரு ரொம்ப குளிர்மையான ஒரு இடம், -டிகிரியில இருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துல போய் என்னை வச்சுட்டான். கடைசியா எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப தண்ணி, ஒரு தண்ணியை எடுத்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு வாட்டர் சப்ளையர் மாதிரி ஒரு டிவைஸ் அதுக்குள்ள அனுப்பிச்சு, எல்லாம் இது வரைக்கும் பட்ட காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு அந்த இடத்துக்கு நான் போறேன், அங்க தண்ணி சுத்தி இருக்குது, என்னை முழுமையாய் வாஷ் பண்ணுது, நான் என்ன அழுக்கு, நான் என்ன அழுக்கா இருக்கேன், நான் ஏற்கனவே குப்பையில தான் இருந்தேன், என்னை திருப்பி எதுக்கு கழுவுறீங்க, எனக்கு இது என்ன டாலரேட் பண்ண முடியல, நான் எங்க இருந்து வந்து அங்கேயே விட்டுருங்க, கெஞ்சுறேன், கதறேன், பிளீஸ், விடவே இல்லை. கடைசி நாள் வந்தது, என்னை அந்த குயவன் எடுத்து நிக்க வச்சு ஒரு வெள்ள துணியினால் என்னை தொடைத்து என்னை ஒரு உயரமான இடத்துல போய் வைச்சு விட்டார். வச்ச உடனே ரெண்டு மூணு பேர் வராங்க, ஹே இங்க பாருடா இந்த கப்பு எவ்வளவு அழகா இருக்கு, ஏ இந்த கப்பு பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு, இதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி மியூசியத்துல எல்லாம் கொண்டு போய் வச்சாங்க. எவ்வளவு பெரிய இடத்துல எல்லாம் கொண்டு போய் ஒரு ஷோகேஸ்க்காக வச்சாங்க. எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னை வனைந்த குயவன் என்கிட்ட வந்தான், என்கிட்ட வந்துட்டு
நான் ஏன் ஒவ்வொரு வாட்டி நீ கதறும் பொழுது, நீ கத்தும் பொழுது, நீ கூப்பிடும் பொழுது, கெஞ்சும் பொழுது நான் ஏன் சும்மா இருந்தேன் தெரியுமா? நீ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு தான். இத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க. இப்போ சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். எத்தனையோ வாட்டி ஆண்டவர் உன்னை புடமிட்டது பின்பு, எத்தனையோ வாட்டி ஆண்டவர் உன்னை கழுவ நினைத்த பொழுது, எத்தனையோ நாள் ஆண்டவர் உன்னை உடைக்க நினைத்த பொழுது, ஏ ஐயா அம்மா உனக்கு இந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வர்றதுக்கு தான், இப்பேற்பட்ட ஒரு உயரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான். நீ இத்தனை நாள் அசைவு இல்லாம எத்தனையோ பேர் உன்னை சாக நினைக்கும் பொழுது, எத்தனையோ பேர் உன்னை முடிக்க நினைக்கும் பொழுது, எத்தனையோ பேர் உன்னை அப்படியே வாட்டி வதை எடுக்கும் பொழுது, நொந்து நூடுல் சாய்ந்து ரோட்ல அலையும் பொழுது, எத்தனையோ நாள் நீ யோசிச்சு பார்த்திருக்கிறியா எதுக்காக? ஏ இதுக்காகத்தான். புடமிட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவே. நிறைய பிரச்சனைகளை பண்ணிருக்கேன். ஏரமியா 18 சொல்ற, நானோ குயவன் கர்த்தர் களிமண், என்னை உடைத்து உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உடைத்து உருவாக்குங்க, என்னை உடைத்து உருவாக்குங்க என்று சொல்றார் ஏரமியா தீர்க்கதரிசி. நீ உங்களை பார்த்து சொல்றேன், சில நேரம் நீ உடைக்கப்படுறது நல்லது, சில நேரம் நீ நிந்திக்கப்படுறது நல்லது, சில நேரம் ஆண்டவர் சில சில்லுகளை வாழ்க்கையிலிருந்து உடைக்கிறார், சில மனிதர்கள் எடுக்கிறார், சில உறவுகளை கத்தர் பிரிக்கிறார், சில காரியங்கள் வாழ்க்கையை விட்டு போகுது, பணம் போகுது, பொருள் போகுது, உறவுகள் போகுது, அது போகுது, இது போகுது. ஏய் கலையப்படாத, தூக்கி வீசிட்டு சொல்லு, அது என் நன்மைக்கு கத்தர் செய்கிறார். உடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் என்ன உயரத்துல வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றேன். ஆமா ஆமா ஆமா, ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான், என்னை மனிதர்கள் ரசிக்கிறதுக்கு. எந்த வாய் உன்னை வேண்டான்னு சொல்லிச்சோ, எந்த வாய் உன்னை தூக்கி வீசுச்சோ, எந்த வாயே நீ அதுக்கு லாக்கில்லன்னு சொல்லிச்சோ, அவங்க முன்பதாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வைக்கிறதுக்கு. ஏ என்னப்பா இவன் இவ்வளவு அழகா இருக்கிறான், என்னப்பா ஆண்டவர் இவனை இவ்வளவு அழகா வைச்சிருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? அந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன், அந்த அளவுக்கு நிந்திக்கப்பட்டிருக்கிறேன்.